ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்லம் டிப்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறையவே டிப்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கும் டிப்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க ஸோ நான் யூஸ் இருக்கிற ஒரு சில டிப்ஸ் அப்புறம் வந்து என்னுடைய சில ஐடியாஸ் எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் டிப்ஸ் வீடியோஸ் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்காத நண்பர்களாக இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் போய் பாருங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன டிப்ஸ் வீடியோஸ் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி டிப் நம்பர் ஒன் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம முந்த நாள் வடித்த சாதம் வந்து மேந்திருந்துச்சின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் ஸோ அதை வேஸ்ட்டாக போடாமல் நம்ம இன்றைக்கி சாதம் வடிக்கும்போது கொஞ்சம் கூடவே தண்ணி வச்சு நல்லா கொதிச்சிட்டு போது வடிக்கப் போகிற டைமில் இந்த சாதத்தை அது கூட நம்ம சேர்த்துட்டு அகைன் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்றைக்கி வடித்த சாதம் போலவே உதிரி உதிரியாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ திரும்ப இந்த இது வந்து ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் நான் வடிச்சுட்டு உங்கள் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வடிச்சிடலாம் ஸோ பாருங்கள் இப்போ நான் வடிச்சுட்டு வந்துட்டேன் எப்படி வெளில வில்லேன்னு பளிச்சுன்னு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ஸோ முந்த நாள் சாதம் அப்படின்ட்டு இதை வந்து யாருமே சொல்ல முடியாது தெரியும் தெரியாது ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சாதத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிப் நம்பர் டூ என்னென்னு பார்த்திடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தனியாக வந்து ஸ்டோர் பண்ணும்போது நம்ம வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாக்கா கொஞ்ச நாள்லேயே அது செல் அரிச்சு போய் உள்ளுக்குள்ளே வெறும் பவுட்ரு மாதிரி மாவாக ஆகிடும் ஸோ வந்து பூச்சி வந்து அதை அரிச்சிடும் ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனேயே லைட்டாக ஒரு வறுப்பு வறுத்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் பாக்ஸ்குள்ளார போட்டு ஸ்டோர் பண்ணினீங்கன்னா அது ரொம்ப நாள் ஆனாலுமே அதோட அந்த புதுசு தன்மை மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செல்லரிச்சு போகாமல் பூச்சி எதுவும் வைக்காமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வந்து இட்லி சாம்பார் அதெல்லாம் வைக்கும்போது தனியாகவும் ரெண்டு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்து நீங்கள் நல்லா வெறும் சட்டியில் வறுத்து நீங்கள் நுணுக்கி சாம்பார் இறக்க போகிற டைமில் இந்த தனியா போட்ரை சேர்த்தோம் அப்படின்னாக்கா வீடே மணக்கும் ஸோ அந்த அளவுக்கு சாம்பார் ரொம்பவே சுவையாக இருக்கும் ஸோ அந்த ரெசிபியும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து இந்த தனியாக வந்து லைட்டாக சூடு ஏறிடுச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கருக கருக வறுக்கணுன்ற லைட்டாக சூடு ஏறினா போதும் நம்ம வந்து அதுக்கப்புறம் இதை ஆற விட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே கொட்டி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா நம்மளோட நம்ம சேகரிக்கிற ஒவ்வொரு பொருளும் வேஸ்ட் ஆகாமல் நம்மளோட மணியை நம்ம சேவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ டிப் நம்பர் த்ரீ என்னன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கோதுமை மாவு பெசஞ்சிகிட்டு இருக்கும்போது நம்ம கவுண்டர் டாப் மேலேயே அப்படியே வச்சு பிசைவோம் ஸோ வந்து நம்மளோட பாத்திரமும் அப்படியே வந்து தேஞ்சி போயிடும் ஸோ கவுண்டர் டாப்பும் ஆகும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கட்டிங் போர்டு மேலே நீங்கள் மாவு பிசையிற பாத்திரத்தை வச்சு பிசஞ்சிங்கன்னா வந்து நல்லாவே க்ரிப்பாக இருக்கும் நம்ம ஈஸியாக பசஞ்சிடலாம் நம்ம கவுண்டர் டாப்பும் எந்த ஒரு ஸ்க்ராச்சும் ஆகாது நம்ம பாத்திரமும் எந்த ஒரு க ஸ்க்ராச்சும் ஆகாதுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா கீழே ஒரு காட்டன் கிளாத்தை விரிச்சு விட்டுட்டு அது மேலே வச்சு நீங்கள் மாவு பிசைங்க ஸோ கவுண்டர் டாப் மேலே அப்படியே வச்சு பிசையாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டிப் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்த்துடலாம் ஸோ நம்ம வந்து காஃபி தூள் கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ வந்து இப்போ வந்து நம்ம காஃபி தூள் வந்து ஒன்று வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைனா நம்ம இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ரைஸ் எடுத்துக்கோங்க சாதம் அடிப்போம் இல்லையா ஸோ அந்த ரைஸ் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்குள்ளே அந்த அரிசியை வச்சுட்டு நூலால் கட்டி இந்த காஃபி தூளுக்குள்ளார போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கீழே உள்ளுக்குள்ளே போட்டுருங்க ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த காஃபி தூள் உள்ளார ஏற்படக்கூடிய அந்த ஈரத்தை வந்து இந்த ரைஸ் வந்து நல்லாவே அப்சார்வ் பண்ணிக்கும் நம்ம காஃபி தூள் வந்து சீக்கிரமாக கட்டி பிடிக்காமல் இந்த ரைஸ் வந்து நல்லா பார்த்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த காஃபி தூளை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இதுக்குள்ளார நல்லா போட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ ரைஸை மட்டுமே தனியாக இதுக்குள்ளே போட்டோம்னா நம்ம காஃபி போடும்போது அது வந்து அந்த பால் கூட சேர்ந்துடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செப்ரேட்டாக துணியில் கட்டி போட்டோம்னா அது உள்ளுக்குள்ளே தனியாக கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காஃபி தூளை யூஸ் பண்ணும்போது அதை தள்ளிவிட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிப் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்த்துடலாம் ஸோ ரெகுலராக நம்ம நம்மளோட கிச்சனில் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஸோ வந்து இதுக்கு வந்து ஒரு ஈஸியான சொல்யூஷன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம என்ன தான் டைட் பண்ணி டைட் பண்ணி வச்சாலும் நம்மளோட குக்கர் வந்து ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி யூஸ் பண்ண யூஸ் பண்ணினதுவுமே இந்த மாதிரி அந்த க ஹேண்டில் மட்டும் ஆட ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து இது வந்து ரெகுலராக நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஈஸியான ரெமெடி ஒன்று பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியும் நெட்டை வந்து கழட்டி எடுத்துருங்க ஸோ கழட்டி எடுத்துட்டு நம்ம எல்லோருக்கிட்டையும் இருக்கோம் இல்லையா நெயில் பாலிஷ் ஸோ அது அது எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த ஹோல்குள்ளார அதுக்கப்புறம் அந்த நெட்டில் ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே வச்சுட்டு நம்ம வந்து கிரிப்பாக ஒரு டெஸ்டர் வச்சு நம்ம வந்து நல்லா முறுக்கி போகிறோம் ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் இது எவ்வளோ கிரிப்பாக நிற்கிது அப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நெட்டில் நாலா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுடுங்க ஸோ தடவி விட்டுட்டு இந்த ஸ்க்ரூ நம்ம எப்பயுமே ஸ்க்ரூ பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து இந்த ஹேண்டிலுக்குள்ளே அந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுடலாம் ஸோ இதுக்கப்புறம் இது காஞ்சதுக்கப்புறம் நல்லாவே க்ரிப்பாக பிடிச்சிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ என்னோட மு நான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இருந்த குக்கருக்கு நான் இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரெகுலராக சீக்கிரமாக லூஸ் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டாக்கா கொஞ்சம் நாள் நான் கொஞ்சம் நாள் டைட்டாகவே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ நான் வந்து இந்த குக்கருக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு குக்கரோட மூடி இருக்கு இல்லையா ஸோ அதுக்குமே இதே மாதிரி தான் பண்ண போகிறேன் ஸோ ரெண்டுத்துக்குமே இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ நல்லா க்ரிப்பாக நான் வந்து டைட் பண்ணிவிட்டேன் ஸோ இதை மாதிரி டைட் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரத்தில் காஞ்சி போய் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும் ஸோ இதே மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டு குழந்தைங்களோட கொலுசு இருக்கு இல்லையா ஸோ அந்த குழந்தைங்களோட கொலுசு வந்து அவங்க எங்கேயாவது நடந்து போகும்போது மிஸ் ஆகிடும் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த திருகாணி இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து இதே மாதிரியே நெயில் பாலிஸை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா போட்டு விட்டு நல்லா திருகி விட்டுடுங்க ஸோ அது காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லாவே கிரிப்பாக பிடிச்சிக்கும் ஸோ இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குழந்தைங்களோட காதில் போடுற தோடு இருக்குது இல்லைங்களா கோல்டு தோடு ஸோ அதை அவங்க வந்து எங்கேயாவது மிஸ் பண்ணிட வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி தோட்டுக்கும் நீங்கள் திருகாணிக்கு மட்டும் லைட்டாக இந்த நெயில் பாலிஸை லைட்டாக அந்த திருகாணியில் வச்சு விட்டு நீங்கள் வந்து கிரிப்பாக திருவிட்டுட்டிங்கன்னா அது வந்து குழந்தைங்களால் கழட்ட முடியாது ஆனால் நம்ம லேட்டாக ப்ரெஸ் பண்ணி கழட்டினோம் அப்படின்னாக்கா ஈஸியாக கழட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இந்த நெயில் பாலிஸை வச்சு நான் இன்றைக்கி உங்களுக்கு மூணு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாமே ஈஸியானது எல்லார் வீட்லேயுமே நெயில் பாலிஸ் இருக்கும் உங்களோட குழந்தைங்க கொலுசுக்கும் இந்த மாதிரி தோடுக்கும் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க வந்து மிஸ் பண்ணாமல் அதை வந்து தொழைக்காமல் அது இது டைட்டாக நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும் அந்த திருகாணியை ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் மூடிக்கும் இதே மாதிரியே செஞ்சுட்டேன் ஸோ இப்போ வந்து ரெண்டுமே நல்லா கிரிப்பாக இருக்குது இப்போ டிப் நம்பர் சிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் தூள் அப்புறம் வந்து மிளகாய் தூள் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ரொம்ப நாட்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் இது வந்து ஆற்று போகாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் வந்து அதோடய காரத்தன்மையும் அந்த ஃப்ரெஷ்னஸும் மாறாமல் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது ரெண்டுமே வந்து நான் வந்து ஹோம் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சது தான் ஸோ இது வீட்டில் எப்படி அரைக்கிறதுங்கிற வீடியோவும் நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் அதாவது எங்கள் வீட்டு ஸ்டை ஸ்டைலில் நாங்கள் எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோவை இப்போ இது கூட வந்து நான் ஒரு கால் கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கிட்டேன் சால்ட் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதோட ஃப்ரெஷ்னஸும் மாறாது அதோட வந்து அதோட தன்மையும் மாறாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்படியே இருக்கும் இன்னும் நம்ம வந்து கொடுப்பாங்க நம்ம ஃபாரின்ல இருக்கும்போது எடுத்துகிட்டு போவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து சால்ட் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மசாலா ஐட்டம் ஸோ இது கூட எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே வந்து நம்ம தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் அதெல்லாம் வந்து நம்மளால் வெயில் அவ்வளோவா கிடைக்காது ஸோ காய வைக்கிற வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் வீட்லேருந்தே இந்தியாவிலேருந்தே மாதிரியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி சால்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் வந்து ஃபாரின் போகும்போது இந்த மெத்தடில் தான் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இல்லத்தரசிகளின் இயல்பான வேலைகளை சுலபமாக்க நம்ம சேனலில் நிறையவே டிப்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கானது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் போய் பாருங்கள் நம்ம சேனலில் இன்னுமே நிறைய டிப்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ண இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா யோசிக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ படுத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காம தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோவே எனர்ஜியாக பண்ண வைக்கிது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் பாய்